ஐயோ இல்ல மச்சான், காலையில பெங்களூர் யூனிட்ல இருந்து மூணு நியூ கேம் இன்ஜின் அப்லோட் பண்ணாங்க. ஓகே, சிபியு ஓவர்லோடு. அத்தனை பேர் தோத்தனா பெட்ட நாய் காலுக்கு நடுவில் வால் விட்டுக்கிற மாதிரி இதை அப்படியே புட்டுக்குச்சுரா. கொஞ்சம் என்னன்னு பாடுறா. ஒன்றும் இல்லை, ஓவர்லோடில் ஐசி பர்ன் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணிட்டா? ம். டெட் லைன் உருமுது, கொஞ்சம் டெஸ்டிங் முடியற வரைக்கும் கூடறா ப்ளீஸ். இதெல்லாம் மதுக்கு அந்த இல்யூஷன்ஸ்டா, அவர் சொன்ன கதை. இது மது டிசைன் பண்ண கேமா? நோ, இது கான்செப்ட் கிரந்திரா. டிசைனிங் அனிமேஷன்லாம் பெங்களூர் ஆஃபீஸில் முடிச்சு இன்னைக்கு காலையில் தான் ட்ரையல் வெர்ஷன் அப்லோட் பண்ணாரு. இது இது மீரா பாதையில் விட்டு போனது. இதுவும் பாஸ் தான் ரெடி பண்ணாரு. ஏ என்ன வக்ரோண்டா இது, ரொம்ப சீப்பாக இருக்கா கேம். இன்னைக்கு வேர்ல்ட் வைட் இந்த மாதிரி கேம்ஸ் தான் பாப்புலர். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அடிக்ட்டு. அடக்கி வச்ச வக்கரத்தெல்லாம் இப்படி தான் ஆடி தேத்துக்கிறானுங்க. இதெல்லாம் கூட நம்ம கம்பெனி பண்ணுது. இதை வச்சு இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எவ்வளோ துட்டு அழுது தெரியுமா? ஆ, நாம் கூட அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்டாக தான் ரெடி பண்ணி வைக்கிறோம். இதெல்லாம் கார்பரேட் தர்மம் அப்பா. ஏய், இந்த ரேப் கேமில் வர மாதிரி தானடா மீராவும் மாடியிலேருந்து கண்ணாடி உடச்சிட்டு விழுந்தா? டேய், ஏன்டா முஞ்சு போன கதையை பேசுகிறவன், அர்ஜென்ட்டாக ஹெல்ப் கூட்ட தான் தப்பு. இதில் ஏதோ தப்பு இருக்குடா. டிஸ்டர்ப் பண்ணாடா. மீரா கூட இந்த மாத்திரை எடுத்துப்பாங்க. ஆமாம் ஆமாம், உன் ஆள் மது கூட சாப்பிடும். எங்கள் டிபார்ட்மெண்ட் நாங்கள் எல்லாருமே சாப்பிடும். எதுக்கு இது? இட்ஸ் அ ப்ரிஸ்கிரைப் மெடிசன்டா மச்சான். அதை சாப்பிட்டா மூளை ஸ்டிம்லேட் ஆகி பிரெயின் பல மடங்கு வேலை செய்யும். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் புட்ஸ் புட்ஸாக ஐடியா கொட்டும். பா, இல்லைன்னா இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமா? டாக்டர் ராதிகா ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் தான், கம்பெனி தான் வாங்கி தருது. சூப்பராக இருக்கும். மதுமிதா கல்யாணி, நான் கல்யாணி. சரி, கல்யாணினே வச்சுப்போம். கல்யாண சத்திரத்தில் உன்னையும் காளியையும் ரவி பார்த்தாரு. அப்புறம் என்னாச்சு? ரவி உதவி செய்யறதா சொல்லி எங்களை கூப்பிட்டான். காளி தயங்கினான். என்ன தயக்கம்? ரொம்ப யோசிக்காதீங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கம் ஆன், ட்ரஸ்ட் மீ. நான் முடிவு பண்ணிட்டேன், நாங்கள் ரெண்டு பேரும் அவனோட போனோம். லேஸ்பட்டால் இல்லை சார் மாப்பிள்ள, செம கில்லாடிக்கு கில்லாடி. உன் மாப்பிள்ள டிவி கம்பெனி வச்சிருக்கா இல்ல, அதுல கஸ்டமர்ஸ் ரைடு. வந்த ஆபீசர் நோண்டி நொங்க எடுத்துட்டான், எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். மிஸ்டர் ரவி, ஆரஞ்சு இம்போர்ட் பண்றதுக்காக லைசன்ஸ் வாங்கிட்டு பிக்சர் டியூப ஸ்மகுள் பண்ணிருக்கீங்க, கவர்மெண்ட் சீட் பண்ணிருக்கீங்க. அந்த ஆபீசர் பணத்துக்கெல்லாம் மசியில கம்பெனி இழுத்து மூடி சீல் வச்சிட்டாரு. விடுவாராம் மாப்பிள்ள, அந்த ஆபீசரை போட்டு தள்ள வஞ்சரத்தை ஏற்பாடு பண்ணார். காலி நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பொண்ணு பெரிய கல்யாணி, வண்டி நிறுத்துங்கோ. எங்க போறேன் நிறுத்துங்கோ. காளியங்கடா, உண்மை சொல்லிடு. என்னடா உங்களை உள்ள தள்ளிடுறேன். ஒழுங்கா அவனை சரண்டரா சொல்லு, அவனை யாரையும் காப்பாற்ற முடியாது. என்ன கூட்டு வந்துக்கிறாரு சார்? வாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே பாம்பே மெயில் வரும். இங்கே சிக்னலுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நிற்கும். நீங்கள் ரெண்டு பேரும் அதில் சேர்ந்து போய் சேர்ந்துடலாம். பெரிய மனுஷையா நீ? எனக்கு கூட புல்லா மனுஷ வர. செலவுக்கு எதாக இருந்தால் கூட நான் ஊருக்கு போய் கண்டிப்பாக மணி ஆர்டர் பண்ணிடுறேன். ஓ, மணி? ஏன், வை நோ? தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? கடவுள் மாதிரி நீங்கள் எங்களுக்கு. என்னது என்னது, கடவுள் மாதிரியா?
ஓஹோ நாட் மீ, ஐ அம் நாட் தட். என்னை டக்குன்னு அங்கே கொண்டு போய் வச்சிடாத. நான் சாதாரண மனுஷன்தான். இந்த பொறாமை, கோபம், வக்ரம், ஆத்திரம், பாத்ரூம், மூத்திரம் இதெல்லாம் வர சாதாரண மனுஷன்தான். ஆனால் அவன் இருக்கான ஈடியட். தப்பு பண்ணால் மன்னிச்சிடுவான். பட் நான் ஐ அம் டிஃப்ரெண்ட். ஐ ஷூட் டு கில், தட்ஸ் மீ. இதுதான் எங்களை கூட்டியாந்தியா? டியூபுக்கு இப்போ தான் புரியுது. கல்யாண மண்டபத்தில் 1000 பேரை சாட்சியாக வச்சு தாலி தான் கட்ட முடியும். நாட் திஸ். ஹே, ஏன் கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்னடி இருக்கு? நாயா, பேச்செல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஏய் சார், எப்படி உன்னை இந்த அளவுக்கு ஓடுகாலி ஆகியிருக்கான? சொல்லு, எங்கெல்லாம் தொட்டு இருக்கான் உடம்புல? ரொம்ப சுகமா இருந்திருக்குமே. ஏய், பெரிய மனுஷன் சொல்லி எச்சு கூட முடிக்கல. அதுல இப்படி நாத்தமா நாறுறியடா, நாக்கறுத்துருவேன். நீங்க ரெண்டு பேர் பண்ண காரியத்துக்கு உன்ன மாதிரி 8 மாசத்துல எலும்பு தோல்மா ஒண்ணு விழும். அதுக்கு நான் தான் பாப்பா. ஹட், ஏய் நில்லுடா. மாப்பிள்ள நிறுத்துக்கோ. என்ன பண்றீங்க? ஹே, லெட் கோ. கரெக்ட் பையர் உன்னடா வளர்த்து வச்சிருக்க. ஒரு பொறுக்கி எவ்வளவு பண்ணிருக்கா அவளை? ஏன் சொல்லல பண்ணி வச்சு. காத்துல விட்டா சரியா போதே. நீ சொன்னா அவன உயிரோட விட்ட ஐயும் சார். நீ ஓகேவா? உன் சாவு என் கையில தான்டா. ரியலி?